வாடுத்தி, இங்கு வா. என்ன நா? இந்த சீக்கிர வந்து பேப்பரில் யார் போட்ட வந்திருக்கன் பார். யாரு? இன்டர் காலேஜ் ஃபங்க்ஷன்ல நடந்த எல்லா நிகழ்ச்சியிலும் அவதான் ஃபர்ஸ்ட். எனக்கு எப்போ தெரியும் அவதான் வின் பண்ணுவானு. அவகிட்ட என்னோட விஷயத்தையும் சொல்லிடுங்க. சுசீலா அக்கா, சுசீலா அக்கா, சுசீலா அக்கா, சுசீலா அக்கா, ஆமா, நீ ரெடி ஆயிட்டியா? நான் ரெடி ஆயி ரொம்ப நேரம் ஆச்சு. ஐயோ, செயின் வளையல எல்லாம் எங்க? அது அது என்னன்னா பீரோக்குள்ள வச்சிருக்கேன். நிஜமாதான், நீ வெயிட் பண்ணு, நான் ரெடி ஆயிட்டு வந்துறேன். சாட்டி பாரதி எங்கயும் காணோம். நல்லா தேடிங்களா? நான் எல்லா இடத்துல தேடி பார்த்துட்டமா, எங்கயுமே அவ இல்ல. ஒரு நிமிஷம் இங்க வாயே. என்னடி வா சொல்றேன். என்ன என்ன, ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரகசியம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணா. ஏன் மறக்கறீங்க? என்னமோ இருக்கு, மறக்காத சொல்லு. ஒண்ணு இல்ல ராஜன். டேய் சொல்லுடே. அண்ணா பாரதிய காணுமா? சார், ரயில்வே ஸ்டேஷன், புது பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்டு, ஆட்டோ ஸ்டாண்டு, எல்லா இடத்துலயும் அந்த பொண்ணோட போட்டோ கொடுத்துட்டு வந்துட்டேன் சார். யாருமே அந்த பொண்ணை பார்க்கலையா சார்? ஆனா நான் சாதாரணமா விடுவேனா? நாலு பிச்சைக்காரங்களை பிடிச்சி அடி அடினு அடிச்சு கேட்டேன் சார். அவனுக்கும் தெரியாதான் சார். தாலுக்கா ஆபீஸ், பிரைவேட் ஹாஸ்பிட்டல், எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன் சார். ஒருவேளை அனந்த போனமா? ஊரை கூட்டாத, மெதுவா சொன்னா போதும். அந்த பொண்ணோட ரூம் எங்க இருக்கு?
இந்த ரூம் தான் சார். அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே, என்னவ பேரு? சசி. சசி வெறும் ஃப்ரெண்ட் தான். ஆமாமா, ஃப்ரெண்ட் பேக். ஊட்டி கொடைக்கனால் நீ எங்கேயாவது போய் தேட சொல்லு. ரெண்டு பேரும் அங்க தான் தங்கி இருப்பாங்க. அங்க எதுக்கு? இப்ப அதானே சேஃபஸ்ட் பிளேஸ். நேத்து ராத்திரி நீங்க யாராவது ஏதாவது பாத்தீங்களா? ஐ மீன், அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வர்றதோ இல்ல போறதோ ஏதாவது? இல்ல. நீங்க பாத்தீங்களா? பாக்கல. நீங்க ஏதாவது பாத்தீங்களா? இந்த கம்பியை யார் அறுத்தது தெரியல சார். தெரியல. போலாம். கம்பி அறுத்துருக்குது எல்லாம் இந்த கேச வேலை தான் சார். இந்த ஆக்ஷா பிளேட வச்சு ஜன்னல் கம்பி அறுத்து உள்ள இறங்குறது அவனோட ஸ்பெஷாலிட்டி சார். ஜெயில இருந்து தப்பிச்சு நேரா இங்க வந்துட்டான். ஜன்னல் கம்பி அறுத்து ரூம்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி காணாம போன அந்த பொண்ணை ஒருவேளை அவன் பார்த்திருக்கலாம். அவனை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே சார். பொண்ணை பார்த்துட்டு அவன் எல்லாத்தையும் மறந்துடுவான் சார். இனி அந்த பொண்ணோட பொணத்தை மட்டும் தான் சார் தேடணும். வாமா கொஞ்சம் இங்க வா. அந்த பொண்ணு யாருக்கிட்டயாவது நெருங்கி பழகிறாளான்னு தெரியுமா? யாரையாவது லவ் பண்ணலாம்னு கேக்குறேன். சசின்னு ஒருத்தர விரும்பு. இவன் தான் சசியா? ஆமா, சுசீலாவோட பையன் சசி. அவன் முன்ன மாதிரி இல்ல. இப்ப ரேட்டெல்லாம் பயங்கரமா ஏத்திட்டா. உக்கர் உக்கர் உக்கர். நல்லா சிக்கிட்டா. என்ன போலீஸ் உள்ள போந்துட்டாங்க? ரைடு. ரைடா? ஆமா. ஐயோ, இன்னைக்கு நடக்காதா? இன்னைக்கு நடக்காது போல இருக்கு. உன் பையன் பேரு சசி தானமா? ஆமா சார். அம்மா என்ன வேலை செய்யறாமா? அம்மா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் சார். அப்ப வருவானமே கிடையாது. நீ என்ன வேலை செய்யறமா? பையனை பத்தி மட்டும் கேளு, அவங்கள கூடையாது. சரி, அவனை கூப்பிடுமா? அட, உன் பையனை கூப்பிடுமா? இப்ப இங்க இல்ல சார். இருக்க மாட்டான். நேத்து தான எஸ்கேப் ஆனா. என்ன காரணம் சொல்லிட்டு போனா? ஃப்ரெண்டோட கல்யாணம்ல. ஆமா சார், ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு தான் அவன் போயிருக்கா. அதான சொல்ல முடியும். ஒரு பொண்ண கூட்டிட்டு ஓடறேனா சொல்ல முடியும் சார்? என்ன சார் சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாம் போக போக புரியும். இந்த பைக் அவனோட தானே? ஆமா சார். வாயா பார், அவங்கிட்ட சொல்லி வை. எங்க கிட்ட இருந்து அவனால தப்பிக்கவே முடியாது. மேல மேல வந்து முட்டாதியா, தள்ளி பாயா. நீ இப்ப சொன்ன ரெண்டு விஷயத்தையும் முதல்ல இருந்து ஒரு தடவை சொல்லு. சுசிலா வீட்டுக்கு இன்னைக்கு எஸ்ஐ குரூப்போட வந்து பட்டையை கிளப்பிட்டார்ல. ஆமா. ரெண்டாவது டீயை எடுத்துக்கிட்டு நீ உள்ள போ. டீனா அப்புறம் சாப்பிட்டுக்கிறேம்மா. ரெண்டாவது விஷயத்த சொல்லு. அந்த பொண்ணு காணாம போன இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 5 மணி இருக்கும். ஜில்லுன்னு காத்தோட மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. மழையில நனைய கூடாதுன்னு சின்னத்தாய் கடவோரமா ஒதுங்கினேன். பயங்கரமான இடி. அடக்கடவுட. Thank you.
பாரதி வண்டியில இரு. நான் வேணா வேணா நானே போய்க்கிறேன். ஆ அப்ப சரி. அவ்வளவுதான் நான் பார்த்தேன்.